ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் த லார்ட். தேவ பிள்ளையாகிய நாம் சத்தியம் பண்ணலாமா, சத்தியம் பண்ணக்கூடாதா, அதுக்கான காரணத்தை நம்ம வந்து வேதத்தின் மூலம் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட போகிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 34வது வசனத்துலேருந்து 37வது வசனத்தில் ஆண்டவர் நம்ம கூட என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத நம்ம வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசேதம் சத்தியம் பண்ண வேண்டாம், வானத்தின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது தேவனுடைய சிங்காசனம். பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதபடி. எருசலேமின் பேரில் சத்தியம் பண்ண வேண்டாம், அது மகாராஜாவினுடைய நகரம். உன் சிரசின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அதன் ஒரு மயிரையாவது வெண்மையாக்கவும் கருப்பாக்கவும் உன்னால் கூடாதே. உள்ளதே உள்ளதென்றும் இல்லதே இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமாங்க, தேவ பிள்ளையாகி நம்ம சத்தியம் பண்ணக்கூடாதுன்னு தான் ஆண்டவர் நம்மளோடு கூட பேசியிருக்கிறாங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம தெரியாமல் சத்தியம் பண்ணியிருக்கலாம், ஆனால் இப்போ நம்ம இந்த வேதத்தை அறிஞ்ச நம்ம இனி நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது. நம்ம வானத்தின் பேர்லையாவது, பூமியின் பேர்லையாவது, நம்ம சிரசின் பேர்லையாவது நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது. நம்ம சத்தியம் பண்ணுறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சத்தியம் பண்ணாமல் ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையை வாழ்வோம். ப்ரைஸ் தி லார்ட்.